ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செமோலி வகுப்பு. மேத்ஸ் பார்த்தீங்கன்னா டஃப், போரிங், இதெல்லாம் விட இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட ஒரு சம் கொடுக்குறீங்க, இனிஷியலாக நம்ம என்ன சம் எடுத்தாலும் 2 to 3 minutes எடுத்துப்போம். இதுவே ப்ராக்டிஸ் இருந்தால் அது ஒரு 30 seconds முடிச்சிடலாம். இப்போது அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சிக்கு மேத்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு 2 papers இருக்குது, ஒன்று ஜெனரல் ஸ்டடீஸ், இன்னொன்று சிசேட். சிசேட் தான் இதில் குவாலிஃபைங் பேப்பர். சிசேட் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதில் வந்து டோட்டலாக 80 questions இருக்கும். ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 2.5 marks. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 marks இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0.83 marks இருக்கும். ஸோ நீங்கள் 3 questions நீங்கள் தப்பு பண்ணாலும் 2.5 marks, ஒரு கொஷனுக்கான மார்க்ஸ் தான் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. குவாலிஃபைங் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 200-66 தான் நீங்கள் குவாலிஃபை இந்த பேப்பருக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் கரெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் 27 marks நீங்கள் 27 questions நீங்கள் கரெக்டாக இல்லைனாலே 67.5 marks நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ பாஸ். ஆனால் சேஃபர் சைட் பார்த்தீங்கன்னா 40 questions நீங்கள் எழுதி கரெக்டாக இது பண்ணிங்கன்னா 100 marks உங்களுக்கு வரும். 40 questions நீங்கள் 10 questions நீங்கள் தப்பு பண்ணாலே 30 questions கரெக்டுன்ற மாதிரி தான் இருக்கும். 30 questionsக்கு டோட்டலாக உங்களுக்கு 75 marks இருக்கும். அந்த 10 questions நெகட்டிவ் மார்க்கு 8.3. ஸோ டோட்டலாக 66.7 marks. அப்பையும் நீங்கள் பாஸ் தான். ஸோ சேஃப். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எட்ரன்ஸ். சிசாட்டில் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் பேசிக் நியூமரசி, லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன். இப்போது மேத்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய சம்ஸ் இருக்கும், நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் பேசிக் நியூமரஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பர் சிஸ்டம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2013 11 questions கேட்டிருக்காங்க, 2014 20 questions, அப்படியே பார்த்தீங்கன்னா 2019 32 questions. ஸோ ஆவரேஜாக 22 questions கேட்டுட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 25 questions மேலே தான் கேட்குறாங்க. ஸோ திஸ் போட் ஆர் இம்பார்ட்டன்ட் டு அஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. அண்ட் இந்த டேபிளோட பிக் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கீழே கொடுத்துருக்கோம், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது நம்ம டாபிக் உள்ள போவோம். டாபிக் ஏஜஸ். இப்போது நம்ம ஏஜஸோட பேசிக் கான்செப்ட் பார்ப்போம். ஏஜஸ் வந்து ப்ரெசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட், இந்த 3 ரிலேட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. இப்போது ப்ரெசென்ட்டில் ஒருத்தருக்கு ஏஜ் 33 வச்சுக்கோங்க, அவரோட வயசு 10 வருஷம் கழிச்சு 43, அதாவது ஃப்யூச்சரில் 43 தான் இருக்கும். இதுவே பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்ட்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஏஜ் 28 இருக்கும். ஸோ இது மட்டும்தான் பேசிக் கான்செப்ட். இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் ஏஜ் எக்ஸ்னா ஒய்எஸ் ஆஃப்டர் அவரோட ஏஜ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக இருக்கும். ஒய்எஸ் பிஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய்யாக தான் இருக்கும். ரெண்டே கீவேர்டு தான் பாஸ்ட்டுக்கு, அகோ அண்ட் பிஃபோர். இப்போ ஃப்யூச்சருக்கு ஆஃப்டர் அண்ட் என்ஸ். ஸோ இதுதான் ஏஜஸோட பேசிக் கான்செப்ட். இப்போது ஏஜஸோட ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். கோபால் ஏஜ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வில் பி 5 times இஸ் ஏஜ் 5 years பேக். வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் கோபால்? இப்போது கோபாலோட ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அவரோட ஏஜ் ஆஃப்டர் 15 இயர்ஸ், அதாவது ஃப்யூச்சர் ஆஃப்டர் 15 இயர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 15. இதுவே அவரோட ஏஜ் 5 இயர்ஸ் பேக் பாஸ்ட், பிஃபோர் 5 இயர்ஸ் எக்ஸ் மைனஸ் 5. இப்போது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரோட ஏஜ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 5 times இஸ் ஏஜ் 5 இயர்ஸ் பேக். 5 times இஸ் ஏஜ் 5 இயர்ஸ் பேக். ஸோ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் கொஸ்டின் வச்சு கண்டுபிடிச்சாலே நமக்கு சம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 5x மைனஸ் 25 4x ஈக்குவல் டு 10. பெர்சன்டேஜ் ஆஃப் கோபால் இஸ் 10. இப்போ ஏஜஸோட செகண்ட் சம் பார்ப்போம். த ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் அங்கித் அண்ட் நிகிதா இஸ் 240. இஃப் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் நிகிதா இஸ் மோர் தென் அங்கித் ஏஜ் பை 4 இயர்ஸ், வாட் இஸ் நிகிதாஸ் ஏஜ்? இப்போது அங்கித் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, நிகிதா ஒய்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் அங்கிதா அண்ட் நிகிதா இஸ் 240, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 240. இப்போது இதில் ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். இது நம்ம முதல்ல இந்த மாதிரி சம்ஸுக்குலாம் சிங்கிள் அன்னோனாக மாற்றணும். அது எப்படி மாற்றலாம்னா ஒய் ஈக்குவல் டு
240 by x. இப்போ நிக்கிதாவோட வேல்யூ 240 பை எக்ஸ். இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ நிக்கிதாவோட வேல்யூ 240 டிவைடட் பை எக்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மெயின் கீவேர்ட் இல்லை, இஃப் ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் நிக்கிதா இஸ் மோர் தென் அன்கிட்ஸ் ஏஜ் பை 4 இயர்ஸ். இப்போ நிக்கிதாவோட ஏஜ் ட்வைஸ் இருங்க, ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் நிக்கிதா இஸ் மோர் தென் அன்கிட்ஸ் ஏஜ் பை 4 இயர்ஸ். இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணோம், 2 ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ் இன் சைட் கொண்டு போயிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த எக்ஸ் டினாமினேட்டர் இருக்கிற அந்த சைட் கொண்டு போயிருக்கேன், ஆர்ஹெச்எஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைட் 4x. இப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ் இருக்கிறது, நான் ஆர்ஹெச்எஸ் கொண்டு போப்பேன் ரைட் ஹேண்ட் சைடுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 480 ஈக்குவல் டு 0. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதே இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக்டரைஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ 480 இருக்குது. இப்போது 20 × 24 ஈக்குவல் டு 480. இதுதான் ஃபேக்டரைஸ். இப்போது 20 × 24 இதில் வந்து 4 தான் இருக்குது, 4x. ஸோ வந்து இதை இப்படி பிரித்து எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x மைனஸ் 20x மைனஸ் 480 ஈக்குவல் டு 0. இப்போ காமனாக இதில் என்ன இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது ஃபஸ்ட் ரெண்டுக்கு, எக்ஸ் ப்ளஸ் 24 மைனஸ் 20. இதுக்கு காமனாக 20 எடுத்துக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 24. ஸோ இதுக்கு ரெண்டுமே இது காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துக்கலாம், பண்ணால் ரிசல்ட் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் ஃபேக்டரைஸ் மெத்தட். இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி பிரியும், எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 20 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24. இப்போது எக்ஸ் வந்து நெகட்டிவ்லேயே இருக்கக்கூடாது, ஸோ இது நம்ம ஆன்சர் இல்லை ஏஜஸ்க்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 20, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் அவர் சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சம். த பர்சன்டேஜ் ஆஃப் அ ஃபாதர் இஸ் 3 இயர்ஸ் மோர் தென் 3 times த ஏஜ் ஆஃப் இஸ் சன். 3 இயர்ஸ் சென்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 10 இயர்ஸ் மோர் தென் 2x த ஏஜ் ஆஃப் இஸ் சன். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் அ ஃபாதர், இதுதான் கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். முதல்ல இந்த சம் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் போத் ஃபாதர் அண்ட் சன் கண்டுபிடிக்கணும். இப்போது சன்னோட பர்சன்டேஜ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஃபாதரோட பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் 3 இயர்ஸ் மோர் தேன், 3 இயர்ஸ் மோர் தேன் கொடுத்தா ப்ளஸ் 3 தேன் 3 times த ஏஜ் ஆஃப் இ சன். த்ரீ சன்னோட பர்சன்டேஜ் வந்து எக்ஸ், இப்போ 3 times த ஏஜ் ஆஃப் இ சன்னா 3x. ஸோ இதுதான் போத் பர்சன்டேஜஸ் இவங்களது, சன் அண்ட் ஃபாதர். இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 3 இயர்ஸ் சென்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 10 இயர்ஸ் மோர் தென் 2x த ஏஜ் ஆஃப் இஸ் சன். இப்போ 3 இயர்ஸ் சென்ஸ் ஃபியூச்சர் ஃபாதரோட பர்சன்டேஜ் 3x ப்ளஸ் 3. இது வந்து பர்சன்டேஜ் ஃபியூச்சர் 3 இயர்ஸ் சென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் 3. இப்போது ஃபாதருக்கு மட்டும் வயசாக போகிறது இல்லை, அவரோட சன்னுக்கும் சேர்த்து தான் வயசாக போகுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 இயர்ஸ் மோர் தென் 2x த ஏஜ் ஆஃப் இஸ் சன். இப்போது 2x த ஏஜ் ஆஃப் இஸ் சன் இதுதான். காமனாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எக்ஸ் ப்ளஸ் 3 போட மாட்டாங்க, வெறும் எக்ஸ் மட்டும் போட்டுப்பாங்க 2x. அதுக்கு தான் சொன்னேன், ஃபாதருக்கு மட்டும் ப்ளஸ் 3 வயசாக போகிறதில்ல, 3 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு அவங்க சன்னுக்கும் தான் வயசாக போகுது. ஸோ இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதுலேருந்து தான் நம்ம ஆன்சர் டிரைவ் பண்ண போகிறோம், 3x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 6 ப்ளஸ் 10. 3x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 16. இப்போ பேசிக் சிம்பிளிஃபிகேஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம சன்னோட ஏஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபாதர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபாதர் வந்து ஒன்றும் இல்லை, 3x
ப்ளஸ் த்ரீ. எக்ஸோட வேல்யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், த்ரீ இன்ட்டு டென் ப்ளஸ் த்ரீ, ஸோ தேர்ட்டி த்ரீ. இதான் பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்டர். இப்போது ஏஜஸோட ஃபோர்த் சம் பார்ப்போம். எ பர்சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜஸ் 250 ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் மதர். ஆஃப்டர் 8 இயர்ஸ் இ வில் பி ஒன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் மதர். ஹவ் ஓல்ட் இஸ் த மதர் அட் ப்ரெசன்ட்? இதில் வந்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, போத் மதர் அண்ட் பர்சனோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். மதரோட பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பர்சனோட பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 250 ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் மதர். 250 ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் மதர், மதரோட ஏஜ் எக்ஸ்ன்னு 250 ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் மதர். இப்போது என்ன கேட்டிருக்கனா, ஆஃப்டர் 8 இயர்ஸ் பர்சனோட ஏஜ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் எக்ஸ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் ஃபியூச்சரில் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் இஸ் மதர், 1/2 எக்ஸ் ப்ளஸ் 8. இதுதான் இம்பார்ட்டன். நிறைய பேர் மறுபடியும் எக்ஸ் போட்டிருப்பீங்க, ஸோ அம்மாவுக்கும் வயசாகும், எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போது இதுதான் ஜென்ரல் இக்குவேஷன், 2x ப்ளஸ் 14 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 2. இப்போ பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் தான், 4x ப்ளஸ் 80 சாரி 4x ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 40. இதான் இப்போ ஈக்குவேஷன் வந்துச்சு, எண்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போது இதை இந்த சைடும் இதை இந்த சைடும் கொண்டு போகணும். ஸோ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 14 ஆன்சர், மடலோட பர்சன்டேஜ் 40. இப்போது பார்ட் ஒன் ஆஃப் ஏஜஸ் இஸ் ஓவர். பார்ட் டூ ரேஷியோஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கோம், ஸோ அதை நீங்கள் வியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.